அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு செப்டம்பர் 2023 தேர்வு தேதி மாற்றம் தொடர்பாக செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் கரண்ட் அகாடமிக் இயரில் +1 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. முதன்முறையாக இந்த தேர்வு வந்து இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமே இந்த தேர்வு வந்து எழுத முடியும். ஏற்கனவே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 23/9/2023 சனிக்கிழமை அன்று நடைபெறுவதாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, அதாவது TNCMTSE 30/9/2023 அதற்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்படுகின்றது என தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் கொடுத்துருக்காங்க. இத்தேர்வு தேதி மாற்றம் குறித்து மாணவர்கள் அனைவரும் அறியும் வகையில் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட அனைத்து அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடன் தெரிவித்திட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ இடையில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 15 முதல் காலாண்டு பொதுத்தேர்வு வந்து நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு நம்மளுக்கு வந்து 27 வரைக்குமே காலாண்டு பொதுத்தேர்வு வந்து நடைபெறுது. அதனால் நம்மளுக்கு வந்து 30/9/2023 காலாண்டு தேர்வு முடிவுற்ற பிறகு தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கி இந்த தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எளிய முறையில் இந்த முறை முதன்முறை கொண்டு வந்திருந்தாலும் கூட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாராலுமே வின் பண்ண முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே போல் இந்த எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நம்ம அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டிஜி இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து சயின்ஸு, அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி எல்லாமே இருக்குது. அதில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் இன்டீரியராக தான், புக்கிலேருந்து நேரடியாக நம்மளுக்கு வினாக்கள் வராமல் லைன் பை லைன் நம்ம படித்தா தான் வரக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம 9th 10th புக்கு மட்டும்தான் படிக்க போகிறோம். அதனால் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இது மூணு சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், 9th 10th. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்ம காலாண்டு தேர்வு வந்து படிச்சுருந்தாலும் கூட அதுக்குன்னு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஒதுக்கி இந்த தேர்வுக்கு வந்து கூடுதலாக நீங்கள் வந்து தயார் நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.